ස්වච්ා ේසනෙන හ ච්ච සච්චා යාසිතයන්ද වහ ත්‍රරයන්තම්බූ ම දුරි පොහ ප්‍රපනාර්ති ්චිදෝ නකාහා. සජ්ජේති සුරභිමමා සහ අන්දටත ලේන ධාරම එක නුන් ලිකර. අදවද. இப்போ இந்த காரிக்கையில நம்ம இருக்கோம் திருஷ்டபூர்வா அபிகி அர்த்தாக காவ்யே ரச பரிகிராத்து சர்வே நவாய்வ ஆபாந்தி மதுமாச மாச அதாவது ஏற்கனவே நம்ம வந்து காவியத்துல பார்த்த அர்த்தங்கள் பார்த்த விஷயங்களே ரசத்தோட சேர்த்து கொடுக்கும் பொழுது சர்வே நவாய்வா ஆபாந்தி ரொம்ப புதுசா தோன்றது எப்படி ஒவ்வொரு ஸ்பிரிங் சீசன்லயும் உங்களுக்கு வந்து மரங்கள்ல வந்து பூ பூத்து குலுங்கும் பொழுது புதுசா இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றதோ அப்படின்னு இந்த காரிக்கைக்கு அடியில ததா விவக்ஷித அன்னியபரவாச்சியத்வனிங்களா தெரியலே அது ஆஹ் விவக்ஷித அன்னபரவாச்சியை ஆஹ் சப்தசக்தி உத்பவ அனுரண ரூப பிரகார சமாசிரயேண நவத்துவம் எப்படி விவக்சித அன்னபரவாச்சியத்வனி இருக்கு அதையே வந்து சப்தசக்தி மூலமாக நம்ம சொன்னோம்னா அது இன்னும் அழகா இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த தரணிதராய அதுனா துவம் சேஷா அப்படின்னு ஹர்ஷ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் அஹ் ஏவம்பாதினி தேவர்ஷவ் இத்தியாதி ஸ்லோகசிய கிருதே வரகதாலாபே குமாரியா புலகோத்கமி சூச்சயந்தி ஸ்பிருகாம் அந்தர் லஜ்ஜயா அஹ் அவனத ஆனனாஹா அப்படின்னு லஜ்ஜாங்கிற வேர்டு ஏற்கனவே இங்க சப்த வாச்சியமா இருக்கு இது பழைய ஸ்லோகம் புது ஸ்லோகம் தான் நமக்கு குமார சம்பவத்துல ஏவம் லீலா கமல பத்ராணி கனயா மாச இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அர்த்த சக்தி உத்பவத்துக்கு சொல்றார் சப்தசக்தி உத்பவாச்சு இப்போ வந்து அர்த்த சக்தி அஹ் உத்பவத்துக்கு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி அர்த்த சக்தி உத்பவ அனுரண தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னார் அது வந்து கவிப்பிரவுடு ஹோக்தி அடுத்தது வந்து அதுவும் கவிப்ரௌக்தி தான் கரெக்ட் இப்ப சொல்ல போறது வந்து தான் இஸ் அர்த்த சக்தி உத்பவ அனுரண ரூப வியங்கிய கவிப் பிரௌடோக்தி நிர்மித அது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்வத அது அந்த ஏவம்பாதினி தேவர் ஷோங்கிறது இது கவி பிரௌடோக்தி கவியனுடைய இந்த பழைய ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது ஸ்லோகத்துக்கு வருவோம் சோ பழைய ஸ்லோகம் வந்து சுரபி சமயே பிரவிறே சகசா பிராதுபவந்தி ராகவதாம் உத்லிகா சகைவ சககார கலிகாபி சமயே நல்ல ஒரு வாசனையுடன் கூடின ஒரு ச காலத்தில் அப்படிங்கும் பொழுது வசந்த ருத்து சுரபி சமயம்ங்கிறது வசந்த ருத்தோ பிரவிற்த்தே சதி வசந்த காலம் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பித்த பொழுது பிராரப்தே சதி சஹசா உடனே என்னாருது சககார கலிகாபிகி சக அஹ் இந்த ஆமிர அஹ் முட்டுக்கள் இருக்கே அஹ் பூ மாம்பூக்களுடன் கூட ராகவதாம் ராகவதாம் ஆசையுடன் கூடின பிரணய ஜனங்கள் பெண்கள் அந்த பெண்களினுடைய உத்கண்டாக உத்கலிக்காக உத்கலிக்காகங்கிறது அந்த ஈகர்னஸ் ஆவல் அழகான ஒரு ஆவலும் ஒரு ரமணியாக அழகும் ஆசையுடன் கூடின ஒரு ஆவல்கள் உண்டாகின்றன பிராதுர்பவந்தி பவந்தி அப்படின்னா என்ன வசந்த உடனே இவாளுக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டுறது அந்த மாம்பூவும் சேர்ந்து இந்த ஆவலும் சேர்ந்து உண்டாகிறது பூவை பார்த்த உடனே இவா மனசுலயும் ஒரு பூ பூத்து குலுங்கிறது அந்த ஆவல் எப்பதான் நம்ம வந்து அஹ் பிரியனோட சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் சேர்றது இந்த இடத்துல என்ன உங்களுக்கு இருக்குன்னா சகோப்தி அலங்காரம் இருக்கு இந்த இடத்துல சககார கலிகாபிகி சகா அதாவது ஆம்பர மொட்டுக்களுடன் கூட இவர்களினுடைய ஆவல்களும் உண்டாகின்றன சேர்ந்து சொல்றோம் சேர்ந்து ரெண்டு விஷயத்துக்கு உற்பத்தி சொல்லும் பொழுது இந்த இடத்துல அதிசயோக்தி ஏன்னா மாம்பு உற்பத்தி ஆர்ச்சேதான் இவா மனசுல ஆவல் உண்டாருதான்னு எப்பவுமே ஆவல் இருக்கு அதை பார்த்த உடனே இன்னும் ஒரு அழகான ஆசையான இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லா ஆகுறது அது இன்னும் அந்த வசந்த ருத்துக்கு உண்டான லவ் இஸ் விசந்தியர் சொல்ற மாதிரி ஆறு அவ்வளவு அது அதிசயோக்தியோட கூட சகோப்திங்கிற ஒரு அலங்காரமும் இருக்கு இதே இது வெறும் அலங்கார பட்சத்தோட நின்னுடுறது சச்ச இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது இந்த வெரஸ் நம்ம ரெண்டாவது உத்தியோகத்துல பார்த்த ஸ்லோகம் என்னன்னா சஜ்ஜேஹி சுரஹி மாசோங்கிறது சஜ்ஜயத்தி சுரபி மாசகான்னு அதனுடைய சம்ஸ்கிருத சாயா அந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா காமிக்கு சூரமாசா நாவது அப்பயதி உபஜ யுவதி ஜனலக் சகன் அபினவசார முகான் நவபல்லவற்றலான் அனங்க சுரபிமாசம் வசந்த ருத்து யுவி ஜன லட்சிய சகானு பெண்களுக்கு டார்கெட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய புதுசா இருக்கக்கூடிய தளிர்களும் அபிநவ சகார முகான் அந்த வண்டுகளையும் சாரி அனங்கசிய ஷரானு மன்மதனுடைய அம்புகளை ரெடி பண்றது வசந்த வசந்திருத்துங்கிறது மன்மதனுடைய அம்புகளை ரெடி பண்றது ரெடி பண்றதே தவிர இன்னும் பெண்களுடைய முகத்துல போடல கண்களை குறிச்சு போடல்ல இன்னும் இப்பதான் அதனுடைய ஆரம்பம் இருக்கு அது எப்படி அப்படின்னா அபிநவ அபிநவ புதுசாக இருக்கக்கூடிய மா மொட்டு நவ பல்லவ பத்திரலானு அந்த அம்புனுடைய கடைசியில பெதர்ஸ் மாதிரி இருக்கு அது எல்லாம் வந்து ஆஹ் அந்த ஃபெதர் மாதிரி இருக்கக்கூடியது வந்து புதுசா இருக்கக்கூடிய மான் தளிர் இந்த அம்பு ரெடி பண்றது முன் மொனை இருக்கிறது வந்து மொட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பத்திரலம்ங்கிறது அந்த பெதர்ஸுங்கிறது இந்த மான் தளிர் இப்படிப்பட்ட அம்புக்கு வந்து லட்சியம் டார்கெட் எதுன்னா யுவதி ஜன பெண்கள் அவன் ரெடி தான் பண்றான் மொட்டாதான் இருக்கு இன்னும் விட்டான் என்ன ஆகும் யோசிச்சு கற்பனை பண்ணலாம் இங்க பாத்துக்கோங்க புஷ்பமாகி புஷ்பம் அப்படி இருக்கிறதுனால இங்க இப்ப யுவதி பெண்களுக்கு வந்து வெறும் அந்த ஆசை இப்பதான் உண்டாகிறது அந்த ஆசை பிரவிற்த்தி ஆகி அதுக்கப்புறம் பலம் வரப்போறது அப்படி இந்த சுரபி மாசம் வளர வளர இந்த பெண்களுடைய மனசுல ஆறுக்கூடிய ஆசைகளும் வளர்ந்து இப்போ இந்த கவிப்ரோட அதே ஐடியா தான் மாம்பு பெண்ணு சுரபி மாசம் இதுதான் வச்சுருக்கா ஆனா இவன் அரேஞ்ச் பண்ணிருக்கிற விதத்தை பார்த்தா துவனி எக்கச்சக்கமா வருது அர்த்த ரைட்டா சோ பழசேதான் ஆனா புதுப்பிக்கும் பொழுது அதுக்கு பல துவனி சேர்த்து பண்ணும் பொழுது இன்னும் அழகாயிடுறது அந்த ஸ்லோகம் அடுத்தது வந்து பக்திரு ப்ரௌடோக்திக்கு எக்ஸாம்பிள் அர்த்த சக்தி உதபவ அனுரணன ரூபவ்யங்கசிய கவினிபத்த பக்திரு ப்ரௌடோக்தி நிஷ்பன்ன சரீரத்து சதி நவத்துவம் இது வந்து பழைய ஸ்லோகத்தை முதல்ல எடுக்கிறார் இல்ல பழைய ஸ்லோகமா கானார்த்தச் இல்ல புது ஸ்லோகம் தான் முதல்ல எடுக்கிறேன் கீழ கதில்லை

கரிணி கரிணி புத்திர ஏக காண்டிபாத்தி இதுதான் பழைய ஸ்லோகம் இந்த புது ஸ்லோகம் இங்க இருக்கு அது அப்புறம் வருவோம் சோ முதல்ல இந்த பழைய ஸ்லோகம் என்ன கரிணி வைதவியக்கரஹா மம புத்திரஹா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார் அந்த பெண்ணு என்ன சொல்றான்னா என் புள்ள எப்படிப்பட்டவன்னா அதாவது அவன் கரிணி வைதவிய கரகா பெண் எல்லாம் வந்து விதவையாக்கும் தன்மையை உடையவன் அவன் அதாவது ஆண்யான ஆஹ் போய் எது என்னத்தையும் நாலு அனிமல்ஸ வந்து கொண்ணுட்டும் அவன் வர்றவன் இல்ல பிராணிகளை கொண்ணுட்டும் வரவான் இல்ல ஆண் யானைய தேடி பார்த்து அவன் கொல்றவான் அதாவது பெண் யானையை விதவையாக்கும் தன்மையை கொண்டவன் சோ வின் கரிணி வைதவ்ய கரஹா மம புத்திரஹா ஏக காண்ட வினி ஏக காண்டனா ஒரே அம்பை வைத்து அவன் கொன்னுடுவான் ஒரு அம்பு போரும் அவனுக்கு லட்சியம் மாட்டிக்கும் அவன் கொன்னுடுவான் அவ்வளவுதான் ஏக காண்ட வினி ஒரே ஒரு முறை அஹ் அம்பை செலுத்தக்கூடியவன் அவனுக்கு இப்ப என்ன ஆச்சு இந்த மாட்டு பொண்ணு வந்தாளோ இல்லையோ அவ இப்ப என்ன பண்ணிட்டா ததா கிருதா யதா காண்ட கரண்டகம் அப்படின்னா காண்ட கரண்டகம்ங்கிறது கரண்டகம் கரண்டகம் அப்படின்னா வம்சாதி நிர்மித பாத்திர ரூபம் தூணீர விசேஷம் வகதி அவன் இப்ப வந்து அம்புகள் வச்சின் இருக்கிற அந்த தூணீரம் இருக்கு அந்த தூணீரத்தை தூக்கிட்டு போற மாதிரி அவ பண்ணிட்டா

ஆஹ் சோ அதஸ்பிருஷையா ததாகிருத்தா காண்ட கரண்டகம் வகதி ஒரு பெரிய அண்டானுட்டு போறான் அர்த்தம் தூணிரம் ஆக்சுவலி அந்த அதாவது அதாவதுங்கிறோமே அது அம்ரா தூணி இது அழகா இருக்கு இல்லைங்கல ஆனா நமக்கு வந்து அந்த பழைய ஸ்லோகம் என்னன்னா இருங்க ஹே வணிஜ

யாவல் லுலிதா அலகமுகி கிரே பரிஷ்வகத்தை ஸ்முஷா வாணிஜக்க அதே அந்த அம்மா அந்த பெண்ணோட புள்ளையோட அம்மா மாமியார் வந்து இவ ஒரு ஒரு மர்ச்சன்ட் வர்றான் ஏம்மா ஏதாவது இது இருக்கா தந்தம் இருக்கா வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பைசாவை எடுத்துட்டு வந்து வாங்கிக்கறதுக்கு வரான் இந்த வேடுவன் வீட்டுக்கு அந்த வேடுவனோட அம்மா சொல்றா ஹே வாணிஜக்க இவனே வணிக்கு அஸ்திதந்தாக குதகா அஸ்மாக்கம் எங்கள்கிட்ட எங்க இரும்புப்பா யானதந்தமும் இல்ல வியாக கிருத்தையகா இந்த கஜ இது புலித்தோலும் இல்ல எங் இருந்து இருக்க முடியும் எங்கள்கிட்ட எது வரையில் யாவது லூலித அலக முகி ஸ்னுஷா அப்படியே அந்த முன்னிச்ச முடி வந்து முகத்தை பிரேம் பண்ணிண்டு அதாவது அவ்வளவு கேலி ஹேர் அழகா அப்படி தொங்க விட்டுண்டு இவ்வளவு பரிஷ்வக்கத்தை வீடுல அங்கேயும் அவன் நடமாடி இருக்கும் பொழுது போய் வேட்டையாடுவான் எங்க இருந்து எங்களுக்கு தத்தமும் புலித்தோலும் கிடைக்கும் வீட்டுலயே உட்காந்து இருக்காங்க ஆயிடுறது அதுலயாவது ஆமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் முந்தின ஸ்லோகத்துல என்ன சொன்னான்னா கையில அம்புரா அம்பரா தூணி நிறைய அம்பு எடுத்துட்டு போறாங்கிறான் அப்படின்னா அவன் வந்து வேடுவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி அவனை குறைச்சு சொல்ற மாதிரி ஆயிடுறது இங்க அப்படி சொல்லாம இவன் வந்து எப்படி சொல்றான்னா என் புள்ள இன்னைக்கும் அவன் வெள்ள போனான்னா அவனால முடியும் ஆனா வெள்ள போறது இல்ல வெள்ள போயிருந்தா நான் எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்தி இருப்பான் என்ன பண்றது இந்த பொண்ணு வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்காளே அவனுக்கு அத்தனை அனுராகம் அத்தனை ஆசை பொண்ணு மேல அதனால அவ அப்படி இருக்கா மாமியாருக்கு இன்னொன்னு என்னன்னா பொழப்ப எப்படி நடக்கும்னு அவளுக்கு கவலை சோ எத்தனை உங்களுக்கு வந்து அர்த்தானாம் ஆனந்தியம் இந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமா பின்னாடி இது வருது அதுவும் அந்த வக்திருப்பரோட யாரு சொல்றாங்கிறத பொறுத்து பொண்ணோட அம்மா சொல்றதா இருந்ததுன்னா கவலையே இல்ல என் பொண்ணு எப்படி இருக்கா பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கும்

சோ இந்த மாதிரி இருக்க பழைய ஸ்லோகங்கள் இருந்த பொழுதிலும் இந்த மாதிரி புதுசாத பிரௌடோக்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு அனாலீடு என்ன அர்த்தம் இது புரியல இதி சாயா அப்படின்னா சாயான்னா சமஸ்கிருத சாயான்னு அர்த்தம் முதல்ல வந்து ஆஹ் பிராகிருதத்துல இருக்கறதுனுடைய சமஸ்கிருத மா மாற்றம் ஓகே அதோட சாயா உம் அவ்வளவுதான் சேவாதிஷு சத்சு அப்படி அனாலீடதா ஏவ அனாலீடதான தொடாமல் இருக்கும் தன்மை இட் அந்த துவனி தொடாம இருக்கு இப்போ தொட்ட உடனே இன்னும் அழகா இருக்கு அதே சிச்சுவேஷன் அது இன்னும் பியூட்டிஃபுல்லா பண்ண முடியுது யதா வியங்கிய பேத சமாசிரயேன துவனேகே காவியார்த்தானாம் நவத்துவம் உபபத்தியதே ததா வியஞ்சக பேத சமாசிரயேனாபி தத்து கிரந்த விஸ்தர கிரந்தரபயாது ந லிக்கியதே லிதத்தே பேதம் எப்படி இப்ப கவி பிரௌடோக்தி வத்ரு பிரௌடோக்தி எல்லாம் சொன்ன மாதிரி நீங்க வியஞ்சக பேதம் பதம் பதாம்சம் பதகதம் அதுக்கப்புறம் சமாசம் வச்சனம் லிங்கம் இந்த மாதிரி வியஞ்சக முகேனாபி உங்களுக்கு பலவிதமா நம்ம வந்து பழைய ஸ்லோகங்களையே மாத்தலாம் அதனால தானே அதே தீமை எடுத்துட்டு பல பேர் இன்னைக்கு பண்றான் காவியங்களை அது வந்து கிரந்த விஸ்தர பயாது நெலிக்கதே எக்கச்சக்கமா வந்துரும் அதனால அது எழுதல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக்கு போக போறார் அத்திரச்ச புனப் புனகா உக்தம் அப்படி சாரதா இதை சாரமாக உங்களுக்கு உபசம்ஹாரம் பண்றார்

கவி எப்பொழுதுமே ஆஹ் ரசாதிமையே ஏகஸ்மின் ஏவ அவதானவான் அதுலேயே அவன் கவனத்துடன் கூடினவனாக இருக்கணும் அப்ப தப்பு பண்ண மாட்டான் அதான் அஸ்மின்னு அர்த்த ஆனந்திய ஹேதோ வியங்கிய வஞ்சக பாவே விசித்திரே சம்பவத்தியபி ஏன் நமக்கு பலவிதமான ஒரு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தீமை வச்சுட்டு பல பேர் எழுத முடியறது அப்படின்னா வியங்கிய வியஞ்சக இது ரெண்டுத்தையும் மாறி மாறி கொடுக்கலாம் வேறு விதமா கொடுக்கும் பொழுது அதை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான அர்த்தங்கள் பலவிதமான அஹ் என்ன சொல்றது மாறுதல்கள் ஏற்படலாம் ஒரே ஐடியாக்கு ஆமா அப்படி இருக்கும் பொழுது கவிகி அபூர்வ லாபார்த்தே ரசாதிமயே ஏகஸ்மின்னு வியஞ்சிய வியஞ்சகபாவே எத்தனாவது அவதீத அபூர்வமான ஒரு விஷயத்த அடைவதற்கு உகந்ததான ஒரு ரசத்துல போய் அவன் கவனத்தை கொடுக்கணும் ரசத்துல நம்ம கவனத்தை வச்சுட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த அ நியூ தபாசரூபே வங்கியே தஞ்சகிர்ஷ்டே தூதிஷ்டேஷ பத வாக்கிய ரச்சனா பிரபந்து அவஹமனசம் அபூர்வம் காவியம் சம்பவ சோ ரசம் பாவம் தபாசம் இது இதெல்லாம் வந்துதான் பட்சத்துல பட்சத்துல என்னன்னா இருக்கு விஷயங்கள் வியங்கியமா தெரியறது ரசம் பாவம் ரசாபாச பாவாபாச பாவசாந்தி இதெல்லாம் தெரியறது யதாமதி நிர்திஷ்டேஷு எனக்கு தெரிஞ்சபடிக்கு நான் வந்து விவரிச்சிருக்கிறதுல ஒரு கவி அவகித மனசா கவேஹே ஒரு கவனத்தோட இருக்கக்கூடிய கவியின் கவியின் காவியமும் அபூர்வமாக சித்திக்கிறது சர்வம் அபூர்வம் காவியம் சம்பத்தியான ராமாயண மகாபாரதெல்லாம் திருப்பி திருப்பி எத்தனை பேர் எழுதி எழுதிருக்கா அதே ஐடியா தான் மாமீன் கரெக்டா வரார் நெக்ஸ்ட் லைனே உங்களுக்கு வந்து ததாச்ச ராமாயண மகாபாரதாதிஷு சங்கிராமாதயா புன புனக அபிஹிதாகிட்டா கூட உங்களுக்கு ராமாயணத்தை வச்சுண்டு உங்களுக்கு ஜம்பு ராமாயணம் உத்தர் ராமச்சரித்தம் மகாவீர சரித்தம் நிறைய வந்திருக்கு கத்தியமயமா இருக்கு ரகுவீர வீர கத்தியம்னு போட்டிருக்காரு எத்தனையோ உங்களுக்கு வந்து பல வெரைட்டிஸ் வந்திருக்கு பிகாஸ் தே கேன் இன்க்ளூட் டைப்ஸ் ஆஃப் வெஞ்சகா அது வரக்கூடிய மாறுதல்கள் மகாபாரதாதிஷு ராமாயணம் மகாபாரதம் முதலியவைகளில் சங்கிராமாதயா புனப்பு அபிஹிதாக அபி சண்ட முதலியவைகள்லாம் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கூறப்பட்டவைகளாக இருந்த பொழுதிலும் என்னது நவநாக பிரகாசத்தை புதுப்பிச்சா மாதிரி உங்களுக்கு ஆயிடுறது புஷாதி ஆனா என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தா கூட ஒரு பிரபந்தத்தை எடுத்துட்டோம்னா அதுல அங்கீரசம் அங்கியாக பிரதானமாக ஒரு ரசத்தை ஏக ஏவ உபனிபத்தியமான ஒரே ஒரு பிரதான தான் அப்படின்னு அதை வந்து உபதிபத்தியமான அதை கட்டுகின்றவரான ஒரு கவி அர்த்த விசேஷ லாபம் சாயாதிசயம் சஷ்ணாதி அர்த்த விசேஷ போஷணம் அர்த்தத்தை வந்து போஷிப்பதன் மூலம் உங்களுக்கு சாயா அதிசயம் சாயாங்கிறச்சு சோபா அழகு அழகுனுடைய ஒரு உத்கிருஷ்ட நிலைமையானது புஷ்ணாதி போஷிக்கப்படுகிறது அவன் போஷிக்கிறான் அதுக்கு ஒரு அழகை ஊட்டுகிறான் அந்த காவியத்துக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஹ் அதுக்கு ஒண்ணு இங்க வந்து இப்போ ரூணாதசத்தை வச்சு ஃபுல் கவி எழுதி முடிச்சிட்டல்ல ஆஹ் கரெக்ட் ஷே அங்கே ரசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ருணா ரசத்தை வச்சு அதுல அவர் எல்லாம் எல்லா இதுல வரும்படி உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு ரசம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா அங்கி பிரதானமா இருக்கணும் யூ கேட் ஹாவ் டூ த்ரீ ரசம் அது முடியாது ஒரு ரசத்தை பிரதானமா வச்சுண்டு மத்தது வந்து அந்த பிரதான ரசத்தை போஷிக்கிற மாதிரி இருக்கணும் காசி ரசமும் வரும் அதுலயே வீரரசமும் வரும் அதுல அந்த எல்லாம் வரும் பட் பின்னாடி அந்த சுஜி வந்து ஒரே இந்த ரசம் இருக்கும்

கருணரசம் அந்த இடத்துல ஏன்னா ராமாயணத்துல அவ சேரல கடைசியில உதர சரித்திரத்துல சேர்ந்துடுறாங்கிறதுனால விபிரலபாரம் வேற ராமாயணத்துல ரெண்டு பேரும் சேரல அதனால அங்க கருணரசம் யதாவா மகாபாரதேங்கும் பொழுது மகாபாரதத்துல சாந்த ரசம் இப்ப முதல்ல வந்து ராமாயணத்தினுடைய பிரதான ரசம் என்னங்கறது டிஸ்கஸ் பண்ண போறார் அதுக்கப்புறம் மகாபாரதத்தினுடைய பிரதான ரசத்தை டிஸ்கஸ் பண்ண போறார் முதல்ல ராமாயணம் பார்ப்போம் ராமாயணை கருணர கருணோரசா ஸ்வயம் ஆதி கவினா ஆசூத் தோகா ஸ்லோகத்துவமாக இத்தேவமாதினா ஏவம் பாதினா ஏவம் பாதினா ஸ்வயம் ஆதி கவினா கவியே என்ன சொல்லிருக்கார்னா ராமாயணே கருணரசா ராமாயணத்துல கருணரசம் தான் அப்படின்னு அவர் வந்து அவ் ஷோகா ஸ்லோகத்துவமாக சொல்லி அவர் சொல்லிருக்கார் ஆக்சுவலி அந்த 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 வியூ ராமாயணத்தோட ஸ்லோகமே கிரௌஞ்சத் ஆமா ஸ்லோகத்துவமாக மூலம் வந்து அதுதானே ஆமா ஆக்சுவலி அது வந்து ராமாயணத்துல கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோகா ஸ்லோகத்துவமாகத்தகாங்கிறது இதுல இருக்கு ரகுவம்சத்துல உண்டு

அது ஸ்லோகத்துவம் ஸ்லோகமாக பரிணமிச்சு வெளியில வந்துருத்து ஸ்லோகமாக வந்திருக்கு அப்படின்னு இடத்துல ஆக்சுவலி அந்த ஷோகம்ங்கிறது அவருடைய மனசுல இருக்கக்கூடிய சோகம் அதுக்கப்புறம் அதை ஸ்லோகமாக மாறித்து ஆமா அவர் அதாவது இன்னொருத்தருடைய துக்கத்தினால அவர் துக்கத்தை அனுபவித்தார் அனுபவித்து அவர் ஸ்லோகம் எழுதினத்துக்கு அப்புறம் அந்த அந்த ஸ்லோகத்தை திருப்பியும் அவர் படிக்கும் பொழுது அவருக்கு அந்த சர்வணம் அதை மறுபடியும் மறுபடியும் அதை ஆஸ்வா ஆஸ்வாதனம் பண்ணும் பொழுது அவருக்கு அது சாரபூதமா மாறி அது அந்த காவியத்தினுடைய ஆத்மாவா மாறிடுறது கரெக்ட் ஆமா முனிவரனுடைய சோகம்னு சொல்ல முடியாது அந்த கிரௌஞ்ச பக்ஷியனுடைய சோகமானது அதனால் இவர் துக்கம் அடைந்தவராக துக்கித்தஹா கிருதா ஏஷகா அது அதுக்கப்புறம் மனசுல வந்து அது ரசத்துவமா பரிணமிக்கிறது அடுத்தது உடனே அது வந்து ரசமாக பரிணமிச்சாதான் ஹி காட் அஃபெக்டட் பை தட் சீன் அண்ட் ஹி வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் இட் இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் இப்ப யாராவது துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் இதை பொயிட்ரியா எழுதுறேன்னு யாரும் எழுத மாட்டா நான் ஒரு பிரிவினையில இருந்துட்டு இருக்கும் பொழுது என்னால அந்த இடத்துல பொயிட்ரி எழுத முடியாது நமக்கு வந்து துக்கம் ஏற்படும்

அந்த நிர்வியூட அதாவது அவருக்கு வந்து அஹ் அந்த பிரபந்தத்தை பிரபந்தத்தை முடிகிற வரையில் அவர் வந்து எது வரைக்கும் முடிச்சாருன்னா சீதையனுடைய வியோக பர்யந்தம் சீதா அத்தியந்த சீதாயாக அத்தியந்த வியோகா அது வரைக்கும் உபரச்சயதா எழுதுகின்ற அந்த கவியனுடைய கருணகா ரசகா நிர்வியூடகா இப்ப இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்க கூடாது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இங்க ஒரு காமா இருக்கணும் ராமாயணே கருணரசா ஸ்வயம் ஆதி கவினா நிர்வியூடா அப்படி எழுதிக்கலாம் இல்லைன்னா இங்க போட்டு சயேவ கருணரசா ஸ்வ பிரபந்தம் உபரச்சயதா கவினா நிர்வியூடா நிர்வியூடாங்கும் பொழுது கருணரசமே சமாப்தி நீதா முடிவை அடைந்தது முடிவு வரையில் சீதைய வந்து பிரிச்சே வச்சு உங்களுக்கு அந்த கருண ரசத்தை தன்னுடைய பிரபந்தத்தும் பூரா அவர் வந்து வியாபிக்க வைச்சார் வச்சார் எஸ் ஓகே அந்த ஆஹ் ஆம் மகாபாரதி இது ஒரே பேரகிராஃப் தான் உங்களுக்கு ராமாயணத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பத்துல கிரௌஞ்ச பட்சியில ஒரு பக்ஷி கொன்னதுல இருந்து ஆரம்பிச்சு கருணரசம் சீதையினுடைய வியோகம் பர்யந்தம் அந்த கருணரசத்தை வச்சின்றர் அதனால சோகமுங்கிறது சாயிபாவம் கருணமுங்கிறது அங்கீரசம் ராமாயணத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து இப்ப இத வந்து ராமாயணத்தினுடைய ரசத்தை விவேச்சனம் பண்ணணும்னு கேட்டா நம்ம வந்து பம்பா அவர் அழுதது அதுக்கப்புறம் டேந்து திரும்பி வந்தது வந்ததுக்கு அப்புறமும் இவர் கொண்டு போய் அபவாதத்தினால விட்டார் அது வரையில் நம்ம வந்து பார்க்கலாம் ஆமா இப்ப மகாபாரதத்துக்கு வரார் மகாபாரதே அபி சாஸ்திர காவிய ரூபாயன்

ஒன்பா பார்த்தோம்னா பாரத மகாபாரதத்துல எப்படி இருக்கு சாஸ்திர காவியமா இருக்கு அது ஏன்னா பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு இது ஆஹ் விதுரர் விதுரனுடைய நீத்தியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம் பாகவதத்தினுடைய ஆரம்பத்துல என்ன வியாசர் வந்து எதுக்காக பாகவதத்தை ஆரம்பிச்சார் நாரதர் வந்து சொன்னார் வியாசர் ரொம்ப ஒரு மாதிரி ஓனம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வருபா நீ ரொம்ப தர்ம பிரதானமா கிரந்தம் எழுதிட்டேன் அப்படின்னா தர்மசாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீ கிரந்தம் எழுதிட்டே தவிர பக்தி தொழில் கூட இல்ல அதனால பக்தி பிரதானமா இருக்கக்கூடிய விஷயமா எழுதினா உனக்கும் நிம்மதி வரும் கேக்குறவாளுக்கும் நிம்மதி அப்படின்னாரு அதனால மகாபாரதம் வந்து அந்த இடத்துல என்ன ஹாஸ்தி ந கொச்சித்து அப்படின்பர் எதிஹாஸ்தி ததன்யத்ர என்ன வெளியில இருக்கோ அதுதான் மகாபாரதத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னு ஆல் என்கம்பாசிங்கா இருக்கிறதுனால மகாபாரதத்துல சாஸ்திர காவியமா அதை சொல்றோம் சாஸ்திர காவியத்தினுடைய ஒரு சாயா அழகை கொண்டதாக இருக்கு அந்த மகாபாரதம் சோ மகாபாரதே அப்படி சாஸ்திர காவிய ரூப சாயா அன்பயினி சாஸ்திர காவியத்தினுடைய உருவம் அந்த உருவத்தின் சாயா அழகு அதை தொடர்ந்து அதனுடன் கூடினது அன்பையான சம்பந்தம் அதனுடன் ஒரு சம்பந்தத்துடன் கூடினதாக இருக்கு இந்த மகாபாரதத்தில் விஷ்ணு பாண்டவன் ஆஹ் அது இரு அந்த மகாபாரதத்துல இப்ப என்ன ஆயிடுது வைமனசியதாயினி நிறைய விஷயங்கள் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு யாதவர்கள் எல்லாரும் சண்டை போட்டு அழியறா அதுக்கப்புறம் பாண்டவர்களும் வந்து ஸ்வர்காரோகணம் போய் அழியரா இல்லையா இதுல வந்து ஒன்னொன்னும் பாத்தல்னா விஷ்ணி நாம் பரஸ்பர க்ஷயா விஷ்ணி யாதவர்களினுடைய பரஸ்பர க்ஷயம் இது மோச்சனத்துல போட்டிருப்பாரு பாண்டவானாம் மகாபத கிளேசேன அனுச்சிதா விபத்தி அப்படின்னு இருக்கு ஒரு நிமிஷம் இந்த பேருபித்தியதான் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி பாருங்க அதுக்கு அதுக்கு முந்தின இங்க இருக்கு அத்தியந்த கிரகணேனு இருக்கும் அந்த யதா யதா படிச்சிருவ இல்லையோ அந்த யதா எதா லோச்சனத்துல உங்களுக்கு லோச்சனம் பார்க்க முடியலன்னா இங்க டெக் பாத்துக்கோங்க லோச்சனத்துலதான் ஆமா லோச்சனத்துல வந்து யதா எதிர் இதுல வந்து விருஷ்ணினாம் பரஸ்பர க்ஷயம் அதுக்கப்புறம் பாண்டவானா மகாபத கிளேஷேன அனுச்சிதா விபத்திங்கிற மார்க்காரோகண பர்வாவை படிச்சோம்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரா மேல ஏறும் பொழுது ஒருத்தர் ஒருத்தரா கீழ் விழுந்துட்டே வருவோம் முதல்ல திரௌபதி விழுவா அதுக்கப்புறம் நகுலசகாதேவர்கள் அர்ஜுனன் பீமன் கடைசியில யுதிஷ்டர் பின்னாடியே ஒரு நாய் ஒண்ணு வரும் அஹ் நரக்கம் பூரா காமிச்சுட்டு சொர்க்கத்துக்கு ஐஷுன் போகும் அவரை நரக்கத்தை காமிச்சது வந்து அந்த ஒரு பொய் சொன்னதுனால அவர் வந்து நரக்கத்தை காமிக்க வேண்டியது அவருக்கு அவருக்கு இப்படி பாண்டவர்களுக்கு மகாபத கிளேஷேன ரொம்ப அது இல்ல அது கடைசியில சொர்க்காரோகணம்த விட்டுருங்கோ உங்களுக்கு வந்து டியூரிங் திர் லைஃப் டைம் ஆல்சோ எத்தனை கஷ்டங்கள் அவ அனுபவிச்சா என்னதுன்னு இல்ல அவளை போல ஒரு அதாவது சாக்ஷாத் வாயுபுத்திரன் அப்படியே காட்டுல இருந்தான் அந்த மாதிரி அரசனா இருக்க வேண்டியவா எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுல தவிச்சுட்டு இருந்தா அந்த அந்த பிளைட்ட வந்து கிராத்தார்ஜுனியத்துல படிக்கணும் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு ஸ்லோகம் திரௌபதி வந்து வாங்கு வாங்குன்னு வாங்குவோம் என்ன உனக்கு வந்து இந்த அப்படியே பட்டு வஸ்திரம் கட்டின்ட்டு இருக்க வேண்டியவா இப்படி வந்து எதையோ கந்த இது வல்கலத்தை கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கு வந்து அழுக வரல அப்படின்னு கேட்பவன் ஏனா நீ வந்து நீ எல்லாம் வந்து எதுக்கு உனக்கு ஒரு ஒரு கார்முகம் அப்படின்போ கையில நீ என்னதுக்கு வில்ல வச்சுருக்க அப்படின்னு யுதிஷ்டரேசு அந்த இடத்துல சே இதெல்லாம் வந்து அவ அனுபவிச்ச கிளேசங்களினுடைய வர்ணனைகள் இது மனசுல வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு மகாபாரதத்தை படிக்கும்போது அது தவிர கிருஷ்ணன் கிருஷ்ணசியாப்பி வியாதாது வித்வம்சா இது சர்வ விரசமேவ அவசானம் கண்ணனுடைய லீலைகள் கேட்க கேட்க எவ்வளவு வந்து ஆனந்தமா இருக்கோ அவன் கிளம்பும் பொழுது சாதாரண ஒரு வேடுவன் ஒரு அவன் அவர் வந்து மான்னுடைய கிளம்பிடுற அந்த ஒரு விஷயமும் எல்லாருக்குமே மனசுல ஒரு விரசத்தை கொடுக்கும் அதுதான் இந்த பேரகிராஃப்ல அவர் போட்டிருக்கார் மேல பாத்தீங்கன்னா மகாபாரதே அபி சாஸ்திர ரூபம் காவ்ய சாயா பாண்டவ விரச அவசான வைமனசிய தாயினி எண்டும் நமக்கு நமக்கு வந்து பேட் தான் இருக்கு இல்ல தானே அந்த மாதிரி சமாப்தி உபனிபத்னதா இந்த மாதிரி ஒரு மனக்கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை வைக்கின்றவரான அந்த மகாமுனி வியாசர் வைராகிய ஜனன தாத்பரியம் யமாக அவருக்கு எதை வந்து போடணும்னு இதெல்லாம் பாரு பார்த்துட்டும் வைராக்கியம் வரல என்ன சொல்றது அப்புறம் இல்லையா அதனால வைராக்கியத்தை உண்டு பண்ணணும்ங்கிறது தான் அவருடைய தாத்யம் பிராதான்யன சொபந்த தரிசகதா அத வந்து அத வந்து பிரதானமாக தன்னுடைய பிரபந்தத்துல காண்பித்தவராக அந்த வியாசர் மோட்ச லட்சணா புருஷார்த்தா ஏவ பிராதானியன தர்சயதா மோட்ச மோட்சத்துக்கு வந்து விடுறது தானே எல்லா சர்பம் விராகிறது தான் வேணும் ரசத்துக்கும் இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒன்பது ரசங்கள்ல சிங்காரஹாசிய கருண வீர ரௌத்ர சாந்த அந்த சாந்தத்துக்கும் உங்களுக்கு வந்து நிறுவேதங்கிறது ஸ்தாயி பாவம் நிறுவேதன உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மொகத்த திருப்பின் இருக்கிறது அதுதான் வைராக்கியம் ராகம் இல்லாமல் இருக்கும் தன்மைங்கிறது தான் உங்களுக்கு சாந்த ரசத்துக்கு ஒரு சாயிபாவமா ஆயிடுது அதையினால விவக்சா விஷயத்துவேன சூச்சிதா சாந்த ரசத்தை முக்கியமாக இங்க அதுதான் தாத்பரியம்னு சொல்லி சொல்ற ஏதச்ச அம்சேன விவரித்தமேவ அந்யகி வியாக்கியா விதாயிபிஹி மத்தவா மத்த வியாக்கியானக்காரெல்லாம் இத வந்து ஒரு அம்சமாக சொல்லி இருக்கா நாலு புருஷார்த்தங்கள் இருந்தா கூட தர்மார்த்த காமானாம் சர்வஸ்வம் தர்மம் அர்த்தம் காமம் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வஸ்வமா இருந்தா கூட கடைசியில இருக்கக்கூடிய தான் வசத்திங்கிற மாதிரி பல பேர் வியாக்கியத்தாக்கள் எழுதியிருக்கா இத ஏதது அம்சேன ஏதச்ச அம்சேன விபிருத்தம் இன் ஒரு ஒரு சின்ன ஆஸ்பெக்டா எல்லாரும் சொல்றா லைக் பகவான் கீதையில இருக்காரோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஆஹ் உத்கீர்ணம்

ஸ்வயமேவ தானாகவே லோகநாதேன உலகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடிய பகவான் கண்ணன் உத்கீர்ணம் அவனால் இது கூறப்பட்டது அந்த பகவானுக்கு மூணு நாலு அப்ஜெக்டிவ் என்ன உதீர்ண மகாமோக மக்னம் உஜ்ஜிகிர்ஷதா உன் நினைஷை அப்படிம்பர் அதாவது கை கொடுத்து வெளியில தூக்கணும்னு ஆசைப்படுறார் பகவான் அதனால கருணையோட நமக்கு கீதையை கொடுத்துருக்க என்ன ஜனங்கள் எப்படி இருக்கா உதிர்ண ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய மகாமோக ஒரு பெரிய மோகம் எனும் அதாவது உதிர்ணா சத்வ ரஜஸனுடைய ஒரு அபிபாவத்தினால ரொம்ப ஒரு அஹ் ஆஹ் மேலோங்கி இருக்கக்கூடிய அதாவது திருடமா நம்ம வந்து ஒரு ஒரு ஆஹ் பந்தத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உதீர்ணம் பிரவிரத்தம் எடுத்துக்கலாம் செக் பண்ணிடுறேன் கரெக்டா அந்த வேர்டுக்கு மீனிங் எதையா எதையாவது சொல்லி உதிர்ணானா இது ஆமா ஜாஸ்தி ஆயிருக்கு அபிவிருத்தி ஆயிருக்கிறதுன்னு அர்த்தம் உதிர் மூழ்கி இருக்கிறதுல அல்ல மூழ்கி இருக்கிறது வேற உம் மக்னங்கிறது முழுகி இருக்கிறது மகாமோகே மக்னஹா ஜன சோ மேலோங்க இருக்கக்கூடிய மோகத்தில் முழுகி இருப்பவனாக இருக்கும் ஒருவனை உஜிகிர்ஷதா எடுப்பதற்கு ஆசைப்படுகின்றவராக உத்தரதி உதாரணம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறார் கண்ணன் அப்படிப்பட்டவர் லோகம் அதி விம அதாவது இந்த இது ஒன் டூ த்ரீ போர் போட்டுக்கணும் நீங்க எதை 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 கனெக்ட் பண்ணிக்கணும்னு அதாவது முதல்ல முதல்ல அதுக்கப்புறம் உதிர்ண மகாமோக மக்னம் லோகம் உலகத்தை பெரிய மோகத்துல ரொம்ப விருத்தி அடைந்து இருக்கக்கூடிய மோகத்தில் மூழ்கி இருக்கும் லோகம் உலகத்தை உஜிகிர்ஷதா வெளிக்கிழம்பு உஜ்ஜிகிர்ஷதாக்கு முன்னாடி வந்து கிளப்புவதற்கு அதி விமல அஞ்சாவது அதி விமல ஞான ஆலோக தாயினா ஏன்னா மூழ்கி இருக்கிறவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறார் என்ன வெளிச்சம் மிகவும் பரிமளமான சத்வோ சத்வோத்ரேகமான இருக்கக்கூடிய ஞானம் அந்த ஜானத்தை தத்துவோபதேசம் அந்த ஆலோகம் பிரகாசம் அதை கொடுப்பவரான அந்த உலகத்துக்கு இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரினால் ஏதது உதீர்ணம் இது எட்டு கடைசியில வரணும் இது கூறப்பட்டது அப்படின்னு ஸ்லோகத்துக்கு போறோம் ஓகே ஓகே அது என்ன ஸ்லோகம் யதா யதா லோகதந்திரம் விபரியதி இந்த லோகதந்திரம் அசாரவத் தா விரா அத்த ஜாயிர என்ன லோகைஹி தந்திரியமானம் இந்த நீங்க அந்த யதா யதா இத்தின்னுட்டு லோச்சனத்துல பாத்தே அந்த ஒரு பேராகிராஃபை படிச்சோமே அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பார்த்தேன்னா அவர் போட்டிருக்காரு லோகைஹி தந்திரியமானம் எத்தனேன சம்பாத்தியமானம் அப்படின்னு பெரிய எது தர்ம அர்த்த காமம் இவைகளெல்லாம் சாதன லட்சணம் வஸ்துபூதம் வஸ்துபூதத்தையா அபிமதம்ங்க லோக தந்திரம்ங்கிறது அசாரவது சாரம் இல்லாதது அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறானோ திபர்யே எவ்வாறு எவ்வாறு ஒவ்வொன்னுத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க அவன் இதெல்லாம் துச்சம் அப்படின்னு நினைக்கிறான் சாரமே இல்லை அந்த லோக தந்திரம்னா என்ன தந்திரம்னாலே உங்களுக்கு வந்து தந்திரியமான அர்த்தம் உலகத்தினால் சம்பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் சாரமில்லாத கொண்டவை என்ன சம்பாதிக்கிறான் தர்மம் அர்த்தம் காமம் தர்மத்தையும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்ங்கிறார் என்ன புண்ணியமா இருந்தாலும் தர்மமா இருந்தாலும் அங்க போய் கழிக்கணும் இல்லையோ இதுல போய் சொர்க்கத்துல போய் அந்த புண்ணியத்தையும் நம்ம கழிச்சாகணும் ரெண்டும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ஜீரோ வரணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நில் பேலன்ஸ் வந்தாதான் நம்ம வந்து மோட்சம் கிடைக்க போகுது சோ இந்த உலகத்துல சம்பாதிக்க கூடிய ஒவ்வொரு வஸ்துலயும் அத பழக 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 அதுல ஒரு அசாரத்வம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம் சின்ன வயசுல பழகினது நமக்கு இன்னைக்கு பிடிக்காது அது வேஸ்ட் ஆச்சேன்னு தோணும் ஆனா அந்த வயசுக்கு அது வசத்தியா தோன்றது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நேத்தி நேத்தின்னு விளக்கி விளக்கி விளக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அசாரவது சாரமில்லாத விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க யதா யதா விபரியேதி எப்பொழுது புரி அறிந்து கொள்கிறானோ ததாததா அப்பொழுது விராக அத்த ஜாயதே ஒவ்வொரு சமயத்திலையும் அந்தந்த வஸ்து விஷயத்துல அந்த வஸ்து சமூகத்துல ஒவ்வொரு வஸ்துவிலையும் விராக ஆசை தன்மைங்கிறது ஏற்பட்டுடுறது அதுல சந்தேகமே கிடையாது ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு சின்ன லைஃப்லயும் நம்மளுடைய ஒரு இத்தினோண்டு ஒரு லைஃப்லயே நம்ம பார்க்க போறோம் எத்தனோ விஷயங்களை நம்ம பாக்குறோம் எப்படி அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல பரமார்த்தானந்த சொல்வ ஒரு ரெண்டு வயசுல பலூன்ல எவ்வளவு ஆசை பலூன் 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 அதே ஒரு இருபது வயசு பையனோட பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பலூன்ல கொடுத்தானா அவன் திட்டுவான் நம்மள என்னது

தென்னால் தென்னே இது இருக்கா இல்லையா ஒவ்வொரு ரசத்துக்கும் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளே நம்ம கண் கூட நம்மளுடைய ஒரு குட்டி லைஃப்ல we are able to experience itனா அப்ப இந்த உலகத்தையே தேர்ந்த ஞானியா இருந்தா அவனுக்கு வந்து கட்டாயம் அவ்வளவு தூரம் எலிவேட்டட் சோலா இருக்கணும் நான் அத்ர സംशय இதுல எல்லனவும் சந்தேகம் தேவையில்லை அப்படியே பகவானே சொல்லலையா इत्याதி பகுஷகா கதையதாங்கிறார் பலதரும் தலையால அடிச்சுக்கிறார் பகவான் கிருஷ்ணர் மாத்திரம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முனிவரும் சொல்றாரு வியாசர் சொல்றாரு பீஷ்மர் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க